வணக்கம் 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 நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். முக்கிய ஃபம்ல இது சினி பற்றிய நிகழ்ச்சி. சினிமால இருந்து நிறைய பல விஷயங்களை சொல்ல உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் ஆர்ஜே வினு. தனி ஒருவன் படத்திற்கு அப்புறமா ஜெயம் ரவியினுடைய பயங்கரமான ஒரு சக்சஸ்ஃபுல் மூவியாக இருக்கும்னு எல்லாராலையுமே பேசப்படுற ஒரு படம் தான் அமிர்தன். சக்தி சவுந்தரராஜனுடைய இயக்கத்தில் இந்த படம் ரெடி ஆயிடுச்சு. இதில் லக்ஷ்மி மேனன் வந்து ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் February 12 வெளியாக இருந்துச்சு. ஆனால் அதற்கு முன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த படத்தை வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்துடைய டீமை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக பேய் படம் அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லை யூஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஆபாசங்கள் இல்லை, வன்முறைகள் இல்லை, இருந்தாலும் ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் தெரியல. நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த படத்தை நாங்கள் மீண்டும் அனுப்பிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தகவல் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் சென்சார் போர்டு எந்த காட்சியும் வந்து கட் பண்ணலை. இப்போதைய தகவல் படி ரிவைசிங் போனாலும் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றதால இந்த படத்தோட டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, வர February 19 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஃபைனலைஸ் பண்ணி முடிவில் இருக்கிறாங்க. சினிப்பட நிகழ்ச்சியில் இப்போது அடுத்ததாக சொல்ல போகிற செய்தி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒன்று. சமீபங்களில் இறுதி சுற்று படம் வந்து வந்தது. 4 வருடங்களுக்கு அப்புறமா மாதவன் மீண்டும் இந்த தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாரு. எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இது இறுதி சுற்று படத்தை. படம் வெளிவிடுறதுக்கு முன்னால் இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சன கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. ஒரு கிளாமர் இல்லை, ஒரு குத்துப்பாடல்கள் இல்லை, சிரிப்பே வராத நகைச்சுவை காட்சிகள்லாம் இல்லை, இப்படின்னு நிறையா பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் இந்த படத்தை ரசிகர்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சில கேள்விக்குறிகளும் இருந்தது. படம் ரிலீஸ் ஆகிற முன்னால் வரைக்கும்னு சொல்லணும். தொடர்ந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் ரவுண்டிலே பயங்கரமான அந்த படத்தை பற்றி ஒரு நல்ல கமெண்ட்ஸ் வந்து கிடைச்சது. படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் இருந்து கிடைச்சது. எல்லா இடத்துலையுமே இந்த படம் வந்து நல்லா போயிட்டுருக்கான். இந்த படத்தில் நடித்த மாதவன் ரித்திகா சிங்குக்கு எங்கே பார்த்தாலும் பயங்கரமான ஒரு வாழ்த்துக்கள் வரவேற்புகள் தான் குவிஞ்சிருக்குன்னு சொல்லணும். எல்லாரையும் எதிர்பார்த்ததை விட இந்த படம் நல்லா போயிட்டுருக்கு. ரிலீஸ் ஆனதுலேருந்து இதுவரைக்கும் 11 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் போயிருக்கான். எங்கே பார்த்தாலும் இந்த இறுதி சுற்று படத்தை பற்றி தான் பேச்சிருக்கு. சினிப்பட நிகழ்ச்சியோட நாம இணைந்திருக்கிறோம். அடுத்து சொல்ல போற செய்தி சமீபத்தில் வந்த ஒரு படம் பத்தி தான். விசாரணை படம் நம்ம எல்லாரும் பார்த்தோம். தனுஷனுடைய தயாரிப்பில் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் வந்து இந்த படம் இன்றைய வரைக்கும் நல்ல ஹிட்ல போயிட்டு இருக்கு. நல்ல பயங்கரமான வசூல் அப்படின்னு சொன்னோம். பாக்ஸ் ஆஃபீஸில் சீக்கிரமா அந்த படம் வந்து இடம் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாருமே இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி தான் நிறைய படங்கள்ல நிறைய தியேட்டர்கள்ல இந்த படங்கள் நல்லா ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தில் நடிச்ச ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் யார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கே கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். மிரட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவர் தான். இந்த படத்தில் அட்டகதி தினேசன் வந்து சிறையில் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க. அதில் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாரு, ஆந்திர அதிகாரியாக நடிச்சிருப்பார். அவர் வேற யாரும் இல்லைங்க, அவருடைய பெயர் நடிகர் அஜய் கோஸ். இப்போ இவருக்கு இவர் நடித்த இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக அடுத்து பயங்கரமான ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு அசைன்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் நடிக்க போகிறாராம். அவருக்கே பயங்கரமாக ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாகுபலி 2 இயக்குனர் ராஜமௌலி இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு இவருக்கு நிச்சயமாக நம்ம படத்தில் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறாராம். இவருக்கு அதுக்கான கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணுற விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. சீக்கிரமாக இவர் இந்த ஷூட்டிங்ஸில் வந்து கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. தனுஷுடைய கான்சர்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு கௌதம் மேனன். அதில் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ அட் ப்ரெசண்டாக முக்கியமாக 2 படங்களில் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. 1 கொடி இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனுடைய பெர்ஃபார்மன்ஸில் பண்ணிட்டு இருக்கிறாரு. தம்பி செந்தில் துரை தான் இந்த படத்தை வந்து இயக்குறாங்கன்னு சொல்லணும். அதை தொடர்ந்து இவங்க முக்கியமான ஒரு படம் வந்து நடிக்கிறாங்க, அது மிரட்டு. பிரபு சாரமனுடைய இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அடுத்த பிறகு வட சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துலையும் தனுஷ் கமிட் ஆகிருக்கிறாங்க. அதோட ஹாலிவுட் படத்துலையும் நடிக்கிறதுக்காக அவர் அந்த லெவலுக்கு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கௌதம் மேனன் தன்னுடைய படத்தில் தனுஷ் எப்படியாவது கமிட் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாராம். அவருடைய படத்துக்கும் பேரும் செலக்ட் பண்ணிட்டாராம், என்மேல் பாயும் தோட்டா அப்படின்னு. தனுஷ் இந்த படத்திலும் நடிக்க போறாரு. அப்போ இந்த 2016 தனுஷை பொறுத்த வரைக்கும் 2-3 படங்களுக்கும் மேல ஒரு 4-5 படங்கள் வரைக்கும் ரிலீஸ் ஆகும், அதையும் தாண்டி வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. தனுஷ் நினைச்சா இன்னும் 10 படங்கள் கூட தாராளமா 1 இயர்ல பண்ணலாம் அப்படின்னு ரசிகர்கள் பேசிக்கிறாங்க. சினிப்பற்ற நிகழ்ச்சியில இது பாடகரும் பாடல்களும். இன்றைய தினம் நாம பார்க்கக்கூடியது பிரபலமான ஒரு பாடகர். ஆனால் இப்போ தான் சினிமாவில் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 11 படங்களில் பாடியிருக்கிறாங்க. 11 படங்களையும் சேர்த்து மொத்தம் 18 பாடல்களை பாடியிருக்கிறாங்க. தமிழ் மலையாளம் சொல்லிட்டு அவங்களுடைய அந்த மியூசிக் விரிஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியான நிறைய சிறப்புகள் இருக்கிறவங்க தான்
பிரபல பின்னணி பாடகி ஜானகி ஐயர். அவங்களுடைய பாடல் ஒண்ணு டக்குன்னு உடனே இவங்களுடைய வாய்ஸ் ஞாபகம் வரணும்னா, 2009 வருஷத்துல நினைத்தாலே இனிக்கும்னு ஒரு படம் வந்தது, அதுல அழகாய் போக்குதேன்னு ஒரு பாடல் வந்து வரும் பாருங்களேன். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்துல 6 விருதுகள் வந்து இந்த பாடலுக்காக தனிப்பட்ட முறையில கிடைச்சதுன்னு சொல்லணும். இதையும் தவிர இவங்க நிறைய சீரியல்ஸ்ல வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுல தங்கம், நாதஸ்வரம், நெஞ்சம் பேசுதே, இதெல்லாம் இவங்க ஒரு குட்டி சீரியல்ஸ் பண்ணாங்க. நிறைய இந்த மாதிரி தொடர்ந்து பாடிட்டே இருந்தாங்க. அதே போல 2016 காதல் பயணம் சொல்லிட்டு அதுல ஒரு பாடல், மியூசிக் டைரக்டர் ஆர் கே சுந்தருடைய இசையில உன் நெஞ்சில் அப்படின்னு ஒரு பாடல் பாடினாங்க. விஜய் ஆண்டனுடைய இசையில பிச்சைக்காரன் படத்துல உனக்காகவே வருவேன்னு பாடினாங்க. அப்புறமா வெடி, மாவீரன், இப்படின்னு இவங்களுடைய லிஸ்ட் கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய பாடல்கள் பாடுனாங்க, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ரீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய நிகழ்ச்சிகளை வந்து நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இவங்க குடும்பம் அது காரணமா இப்போதைக்கு அப்பப்போ வந்து பாடல்கள் பாடுறாங்க, குடும்ப பொறுப்புகளை முழுமையாக கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த ஜானகி ஐயருக்கு 2009 இவங்க பாடின பாடலுக்காக விஜய் அவார்ட்ஸ் வந்து கிடைத்தது. தொடர்ந்து சொல்லணும்னா இவங்க மும்பையில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே, ஆனால் இப்போ சென்னையில் வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் ரித்திக் மாதவன், அவருக்கு வந்து திருமணம் செய்து கொண்டாங்க 2012 வருஷத்துல மார்ச் 28 அவங்களுடைய திருமண நாள். சினிப்பட்டை நிகழ்ச்சியில இப்போ நாம பேச போறது முக்கியமான ஒரு விஷயம், தெரிந்த சினிமா தெரியாத தகவல். நடிகை ஊர்வசி கமல்ஹாசனோட நடிக்கும் போது அவங்களுக்கு ஏற்பட அனுபவங்கள் பத்தி நிறைய விவரங்களை சொல்ல வராங்க. கமல் அப்படின்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே அவர் மேல ஒரு பிரமிப்பு இருந்தது. நான் முதல் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போதே அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. முந்தானை முடிச்சு படம் ஏவிஎம் ஸ்டுடியோவினுடைய 9th ஃப்ளோரில் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அந்தி வரும் நேரம்னு ஒரு பாடல் ஷூட்டிங் நடந்தது. அப்போது நான் அந்த ஷூட்டிங்கில் இருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் அதே ஸ்டுடியோவில் தூங்காதே தம்பி தூங்காதே படத்திற்காக படப்பிடிப்பும் நடந்து கொண்டிருந்தது. நானும் நின்றுட்டு இருந்தேன். அந்த வழியாக கமல் வந்தார், கூடவே ஜமுனாவும் இருந்தாங்க. என்னை கமல் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க. கமல் சிரிச்சாங்க. அப்படியா என்று ஏதோ விசாரிச்சாரு. நான் எதுவுமே பேச தெரியாம ஒரு வித படபடப்போடு இருந்துட்டு இருந்தேன். பயமா இருந்துச்சு. அவர் போன பிறகு எல்லாரும் என்கிட்ட வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. கமல் சார் உன் பக்கத்துல வந்து விசாரிக்கிறாரு, நீ பேசுனா என்ன, வணக்கம் கூட சொல்ல தெரியாதா, இதுதான் நீ கத்துக்கிட்ட மரியாதையா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனா அவங்க அப்படி கோபமாக சொன்னதும் சரிதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா, நான் செஞ்சது தப்பு தான், பயம் தொண்டையை அடைச்சிருச்சு, அதுதான் உண்மையான காரணம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஊர்வசி சொல்கிறாங்க. கமல் சாரோட நான் முத முதல்ல நடித்த படம் அந்த ஒரு நிமிடம், 1985 மேஜர் சுந்தரராஜன் இயக்கின இந்த படம். ஏற்கனவே நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஊரும் உறவும் படத்தில் நடிச்சிருந்தேன். அதனால் இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு நிமிடம் மேஜரோட எனக்கு இது 2வது படம்னு சொல்லணும். தேங்காய் ஸ்ரீனிவாசன், ஒய்ஜி மகேந்திரன், இந்த மாதிரி எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. கமல் சார் படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே பல பேர் பல விதமாக பேசிட்டாங்க. எனக்கா வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க நடிகை ஊர்வசி. அருணாச்சலம் ஸ்டுடியோவில் அன்று நான் அவரோடு இணைந்து நடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயமான சிச்சுவேஷன் வந்தப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமானதாக ஊர்வசி ஃபீல் பண்ணாங்களாம். என்னன்னே தெரியல அப்படியான ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்னா இப்போ நாம் இந்த தெரிந்த சினிமா தெரியாத தகவல் பகுதியில் சொல்லிட்டு இருக்கிறோம். இதில் கமல் கூட நடிக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா ஒரு சில சினிமாவில் அந்யூன்யமான காட்சிகள்லாம் வரும்போது இவரே சொல்லாமல் நிறைய விஷயங்களை செஞ்சிடுவார், பார்க்குற எல்லாருமே இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப இவங்களுக்கு பயத்தை வந்து ஏற்படுத்துச்சான் நடிகை ஊர்வசிக்கு. என்னால் நம்பவே முடியல, சந்தித்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க, நம்பாமலும் இருக்க முடியல, இது என்னடாது அநியாயமாக இருக்குது, நம்மளுடைய சம்மதம் இல்லாமல் அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்களாம். ஆனால் மனசில் அவங்களுக்கு இருந்த பயங்கள்லாம் கொஞ்சம் விலகவே இல்லை. சினிமா சம்மந்தப்பட்ட அவங்களுடைய வரவு செலவுகள்லாம் அவங்களுடைய சித்தப்பா தான் கவனிப்பாராம். உடனே பதட்டத்தோடு வேக வேகமாக ஓடி போய் ஃபோன் போட்டு சித்தப்பாவுக்கு இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லி, சித்தப்பா நமக்கு கேட்காமலே சில காட்சிகள்லாம் இந்த மாதிரி எடுத்துருவாங்களாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பயத்தை வந்து வெளிப்படுத்தினாங்களாம். அப்படிலாம் ஒன்றும் எடுக்க மாட்டாங்கம்மா, அப்படி எதுவும் பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா அவங்க சித்தப்பா. ஆனால் அந்த காலங்களில் செல்ஃபோன் வந்து கிடையாதான், ஆஃபீஸில் இருந்த லேண்ட்லைன் ஃபோன் மூலமாக தான் கால் பண்ணி பேசினாங்களாம் ஊர்வசி. நான் இப்படியே பயந்து கொண்டே இருக்கிறேன்ற விவரங்களை தெரியாத கமல் சார் என்ன பண்ணார், என்னுடைய பக்கத்தில் வந்து பேசினார், முந்தானை முடிச்சு படம் பற்றி பாராட்டினார். நான் மிரட்சியோடு விழிப்பதை பார்த்துட்டு நான் என்ன பூச்சாண்டியா என்னை பார்த்து பயப்படுறதுக்கு, பயப்படாத அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தினாராம்.
என்னதான் சகஜ நிலைக்கு என்னால் வரவே முடியல, அவர் சொன்னாலும் என்னுடைய மனசில் இருக்க பயம் இன்னும் தெரியல. ஆனால் அவரோட நானும் இதுவரைக்கும் அந்த படத்தை முடிகிற வரைக்கும் பேசலை. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவசர அவசரமாக மேனேஜர்கிட்ட நான் ஓடினேன். அப்போது தான் அந்த படத்தோட இயக்குனராக இருந்தவர் தான் மேஜர். இப்போ என்ன டேக் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ நின்றுட்டு இருப்ப, உன் பக்கத்தில் கமல் வருவார் பக்கத்தில் வந்து அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு கேட்டாங்களாம். முகத்துக்கு முகம் நேர கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னதுமே ஊர்வசிக்கு இன்னும் பயங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சான். ஏதாவது தப்பு திண்டா காட்சி எடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்களா ஊர்வசி. அவங்களுக்கு ஒரே அழுகையே வர மாதிரி இருந்துச்சான். இதை பார்த்துட்டு மேஜர் வந்து சிரிச்சாராம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத அப்படின்னு சொன்னாராம். இருந்தாலும் ஊர்வசிக்கு மனசுல இருந்த பயம் வந்து போகல. கேமரா ஓட ஆரம்பிச்சது, நானும் கமல் சாரும் நடிக்க ஆரம்பித்தோம். அளவுக்கு அதிகமாக அப்படியே நெருங்கி வந்தால் அவரை பிடிச்சி தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தாங்களாம் ஊர்வசி. கதைப்படி கமலும் அதாவது ஊர்வசியும் கணவன் மனைவியுமா இருக்கிறாங்க. அவங்க நீண்ட நாள் வெளியூரில் போய் தங்க வேண்டியதாக இருக்குது. அதாவது கமல்ஹாசன் வெளியூர் போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். பெரியார் விடை வாங்குறதுக்காக தன்னுடைய மனைவிக்கிட்ட இருந்து ரிலீவ் ஆகிற மாதிரி ஒரு சில காட்சிகள் எடுக்கிறாங்க. நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கமல் என்னை பார்த்து சொல்கிறதுக்காக பக்கத்தில் வருவார். என்னை விட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் விரதாபத்துடன் வந்து கேட்கணும். அப்படியான ஒரு சீன் தான். ஆனால் அது போல தான் காட்சி எடுக்கப்பட்டது. அடுத்த காட்சியில் க்ளோஸ்அப் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நெருக்கமாக அருகருகே முகம் தெரியபடி எடுக்கக்கூடிய ஒரு காட்சி. அதை சொன்னதும் அப்படியே மனசுக்குள்ள நிறைய பயங்கள் வந்து மேல ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, ஆரம்பிச்சிட்டாங்கய்யா இவங்க வேலையை அப்படின்னு மனசில் நினச்சேன். பயம் ரொம்ப மனசுக்குள்ளே பதறிட்டு இருந்தது. ஆனால் அவனுடைய முகத்தருகே நெருங்கி வந்தபோது நான் பயந்து போய் சட்டுன்னு விலக ஆரம்பித்தேன். பதறாதேம்மா, இது சும்மா க்ளோஸ்அப் காட்சி தான் அப்படின்னு இயக்குனர் சொன்னாராம். அவர் அப்படி சொல்லியும் எனக்கு பயம் இருந்தது போகவே இல்லை. முகத்துக்கு அருகில் இப்படி முகத்தை நெருக்கமாக கொண்டு வந்து வர்றவர் சும்மா இருப்பாரா அப்படின்னு சொன்னான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. அந்த விஷயங்கள்லாம் மனசில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது பிடிச்சி தள்ளிடணும், ஏதாவது சம்திங் வந்து நடந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர்வசிக்கு இப்படி தான் சில விஷயங்கள் வந்து நடச்சுது. ஆனால் அவங்க நினச்சபடி அந்த இடத்துல வந்து எதுவும் நடக்கலை. அபாடா அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு மனசு வந்து ரிலாக்ஸ் ஆச்சான். உடனே கிட்டக்கு வந்து முகத்தை ஊத்து பார்த்ததுமே கமல் சொன்னாராம், அவனுடைய மூக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டாராம். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பெருமூச்சு வந்து விட்டாங்களாம். இதுக்கப்புறமா கமல் சாரோட நான் சகஜமாக பேச பழக ஆரம்பிச்சேன். அவரும் சகஜமாயிட்டாரு. யாரோ என்கிட்ட தவறாக கொடுத்த இந்த தகவல் தான் என்னால் இப்படியெல்லாம் நினைக்க வச்சிருச்சு. இது மாதிரி சினிமாவில் புரளி கிளப்புறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. கமல் சார் ஒரு பெரிய நடிகர், மற்றவங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடியவர், கர்வம் இல்லாதவர், மற்றவர்களுடைய திறமையை எப்போதும் பாராட்டக்கூடியவர். 92 வெளிவந்த மைக்கேல் மதன காமராஜன் படம் மறக்க முடியாத ஒரு நல்ல படம். பஞ்சு அருணாச்சலம் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். அவரை நான் பஞ்சப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் கமல் 4 வேஷங்களை நடித்தார். அப்பப்பா ஒவ்வொரு வேஷங்கள்லையுமே ஒவ்வொரு விதமான வித்தியாசம் காட்டி அசத்தியிருப்பார். அவருடைய அபார திறமைக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த படம் வந்து அமைஞ்சது. ஆனால் அவர் ஒரே ஒரு விழா மேடையில் பேசும்போது இந்த மைக்கேல் மதன காமராஜன் படத்தினுடைய வெற்றியில் எல்லாராலையும் ரசிக்கப்பட்டது. நானும் ஊர்வசியும் இடம்பெற்ற அந்த மலையாள மொழி பேசி நடக்கக்கூடிய ஒரு காட்சி தான் ரொம்ப முக்கியமானது. அந்த படத்தில் வெற்றியில் ஊர்வசிக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் அதே நேரம் என்னோட நடித்த சக நடிகர்களான டெல்லி கணேஷ், எஸ் என் லக்ஷ்மி இவங்களையும் அவர் பாராட்ட மறக்கலை. அவங்களையும் பாராட்டினார். அதுக்கப்புறம் தான் எனக்கு வாய்ப்புகள் வந்தது. 93 அவர் தயாரித்த மகளிர் மட்டும்ன்ற படத்தில் நடித்தேன். அதுக்கப்புறம் ரமேஷ் அரவிந்த் இயக்கிய ராமா பாமா ஷியாமான்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடித்தேன். இது தமிழில் வெளிவந்த சதிலீலாவதி படத்தினுடைய கன்னட ரீமேக்குன்னு சொல்லலாம். இதில் கல்பனா நடிக்க இருந்தாங்க. ஆனால் அந்த படத்தில் நான் தான் கடைசியாக நடித்தேன். மிகப்பெரிய அளவில் இந்த பயங்கரமான கிட்டாச்சு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் மைக்கேல் மதன காமராஜன் தான். அந்த படத்தில் நடித்ததன் காரணமாக தான் எனக்கு நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைத்ததுன்னு சொல்கிறாங்க ஊர்வசி. ஊர்வசி தன்னுடைய அனுபவங்கள் பற்றி நடி திரையுலகத்தில் அவங்களுக்கு கிடைத்த விவரங்களை பற்றி சொல்லிட்டு இருந்த விவரங்களை தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கேட்டோம். இதுவரையும் சினி பாட்டு நிகழ்ச்சியோடு நீங்கள் யாரும் இணைந்திருந்தீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நிறைய தகவல்களை தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு இதுவரை பேசிக் கொண்டிருந்த நான் ஆர்ஜி வினோத். நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உங்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றிகள்.